ஹாய் காய் வெல்கம் டு ஒன் சேட் ஸோ உங்களுடைய பேக் மசில் வந்து ரொம்பவே வீக்காக இருக்கா அப்போ நம்ம கை சொல்கிற ஒன்பது கோட்பாடுகள் அதாவது நைன் பிரின்சிபல்ஸ் அவர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு அவருடைய பேக்கை வந்து இந்த நன் பிரின்ஸிபல் வச்சு தான் டெவலப் பண்ணியிருக்காரு ஸோ அதை பற்றி கம்ப்ளீட்டாக டீட்டெயில் இந்த வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் பாடி பில்டிங் மேகசின் ஜென்ரல் மெல்லாம் எடுத்திருக்கேன் ஸோ அவருக்கு நம்ம இந்த கிரெடிட்ஸை கொடுத்துடலாம் ஸோ வாங்க காய்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டூ தௌசண்ட் டுவெல் மிஸ்டர் இம்பியா போட்டியில் நம்ம ஹீத்தோட பேக் வந்து ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருந்திருக்கு பட் அதே சமயம் நம்ம காய்கிரீனியோடய பேக்கும் குறை சொல்ல முடியாது அவருடைய பேக் மசிலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பட் பீல் ஹீத் கூட கம்பேர் பண்ணுறப்ப அவருடைய பேக் மசில் அந்தளவுக்கு ரொம்பவே திக்காக டென்ஸாக இருக்காது பட் பீல் ஹீத்தோட பேக் பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்காக ரொம்பவே டென்சிட்டியாக இருக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் பட் காய்கிரீனியோட பேக் வந்து ரொம்பவே ஒய்டாக லார்ஜராக இருக்கும் ஸோ என்னதான் தான் கை கிரீனோட பேக் வந்து ரொம்பவே வித்த லார்ஜராக இருந்தாலும் நம்ம பீல் ஹீத்தோட பேக்குக்கு ஈக்குவலாக மேட்ச் பண்ண முடியல இன்னும் கேட்டால் நம்ம கை கிரீனோடய பேக் வந்து ரொம்பவே ஹியூஜாக இருக்கும் ஜே கட்லரோட பேக் மசிலோட ரொம்பவே ஹியூஜாக இருக்கும் அவர் ரிலாக்ஸாக நின்னால் கூட ரொம்பவே ஹியூஜாக தெரியும் ஸ்டில் வந்து அவருடைய பேக் மசில் வந்து நம்ம பீல் ஹீத்தோட பேக்குக்கு இணையாக இல்லை ஸோ அதனால் அவருடைய பேக் மசிலை டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் செதுக்கியிருக்காரு அதுக்காக அவர் ஒன்பது ரூகளை பயன்படுத்தியிருக்காரு அது என்னென்ன அதாவது நயன் பிரின்சிபல்ஸ் அவர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு அது என்னென்னு இந்த வீடியோவில் தெளிவாகவே பார்க்கலாங்க ஸோ ஃபஸ்ட்டு பிரின்சிபல் என்ன இருக்குன்னா வார்ம் அப் செட்ஸ் ஏன்னா ப்ரோ வார்ம் அப் செட்டே வந்து ஒரு ரூ ஒரு ரூலாக வந்து கைகிரின் நீங்கள் சொல்கிறாருன்னா ஆமாம் கைகிரின் வந்து தன்னுடைய பேக் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணுவார் அது வந்து பதினஞ்சு நிமிஷம் வார்ம் அப் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு அந்த வார்ம் அப் செட்ஸை அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார்னா ட்ரை செட்ஸ் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவார் அதாவது டூ ட்ரை செட்ஸ் பண்ணுவார் ட்ரை செட்ஸ் என்னென்னா ஒரு ஒர்க் அவுட் முடிஞ்சோனையும் எந்த ஒரு ரெஸ்ட் கொடுக்காமலே இன்னொரு அவுட் பண்ணுறது இந்த மாதிரி மூணு ஒர்க் அவுட்டை கண்டினியூஸாக பேக் டு பேக் பண்ணுறது தான் ஒரு ட்ரை செட்ஸ் அந்த மாதிரி ரெண்டு ட்ரை செட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு அதில் முதல் ட்ரை செட்டில் என்னென்ன இருக்குன்னா ஒயிட் கிரீப் அப்ஸ் டபுள் பார் அதுக்கப்புறம் பேரல் பார் அப்ஸ் அதே மாதிரி அவருடைய செகண்ட் ட்ரை செட்ஸில் என்ன இருக்குன்னா பெண்டவூர் டம்பிள் ரைஸ் அப்ரைட்ரோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் ஆம் புல் டவுன் ஸோ இந்த ஆறு எக்ஸசைஸும் அதாவது ஸ்ப்ரிட் பண்ணி பார்த்தீங்கன்னா டூ ட்ரை செட்ஸ் வரும் இதை வந்து கண்டினியூவாக எந்த ஒரு ரெஸ்ட்டும் கொடுக்காமல் பேக் டு பேக் பண்ணுவார் ஸோ இதுதான் ட்ரை செட்ஸ் இதுதான் அவருடைய வார்ம் அப்பில் அவர் வந்து ஆட் பண்ணியிருக்காரு கை கிரீன் அவருடைய வார்ம் அப் செட்டை பற்றி என்ன சொல்கிறாருனா இப்படி அப் பண்ணுறதுனால அவருடைய பேக் மசில் இருக்க எல்லா மசிலையும் பிளட் ஃப்ளோ வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் இப்படி அதிகமாக இருக்கிறதுனால அவரால் மைண்டட் மசில் கனெக்ஷன் வந்து ரொம்பவே சிறப்பாகவே பண்ண முடியும்னு சொல்கிறாரு ஸோ கை கிரீன் வந்து நான் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பேன் அதனால் தான் இந்த மாதிரி நான் ஒர்க் அவுட் செட்ஸ் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே நான் தமிழ்லேயே கொடுக்குறேன் இன்னும் உங்களுக்கு தெளிவாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ அவருடைய செகண்ட் பிரின்சிபிள் என்ன இருக்குன்னா சூஸிங் எக்ஸசைஸ் அதாவது நம்ம பண்ணுற அவுட்டை சூஸ் பண்ணுறது கை கிரீன் வந்து இங்கே தமிழில் ஒன்று சொல்லியிருப்பார் அது வந்து நான் இங்கே கொடுத்துற நீங்களே அதை தெளிவாகவே படிச்சுக்கோங்க பட் இந்த செகண்ட் பிரின்சிப்பில் பொறுத்த வரைக்கும் அவருடைய அவுட்புட் என்னென்னா கைகிரீன் வார்ம்அப் வார்ம் அப் பண்ண உடனே அவருடைய மைண்டில் வந்து எந்த மாதிரி எக்ஸசைஸ் சூஸ் பண்ணும் எந்த மாதிரி ஆர்டரில் பர்ஃபார்ம் பண்ணோன்னு எல்லாத்தையும் அலைன்மெண்ட் பண்ணி அவர் மைண்டை வந்து ரெடியாக வச்சுப்பார் ரீசண்டாக கை வந்து லாட் ஆஃப் ரோவிங் ரோஸ் பண்ணுறாரு அதாவது நிறையா வந்து ரோவிங் ஒர்க் ஒத்தாமல் பண்ணுறாரு ஏன்னா ஏன்னா வந்து வித்து தேவையில்ல ஏன்னா ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி வித்து வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது பட் அவருக்கு தேவையானது வந்து மோர் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் டென்சிட்டி தான் ஏன்னா பீசித் கூட கம்ப்ளீட் பண்ணலை அதனால் அவர் வந்து ரோவிங் மூமெண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக போட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஆர்டர் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்து அவர் வந்து சூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு இவருடைய மூன்றாவது பிரின்சிபல் என்னென்னா சூஸ் வெயிட் அதாவது நம்ம லிஃப்ட் பண்ணுற வெயிட்டை வந்து ப்ராப்பராக சூஸ் பண்ணும் கை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் அவரால வந்து இரநூத்தி இருபத்தஞ்சு கிலோ வரைக்கும் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ண முடியும் பட் பேக் ஒர்க் அவுட்டுன்னு வரப்போ அவர் வந்து எவ்வளோ வெயிட்டை லிஃப்ட் பண்ணுறது கவலையப்பட மாட்டார் பட் அவர் எப்படி உணர்றாரு ஹவ் யூ ஃபீல்ஸ் அதான் மேட்டர் கை கிரீன் வந்து இங்கே என்ன சொல்கிறாருன்னா ஜிம்மில் இருக்க எல்லா வீட்டையும் லிஃப்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை பட் வந்து மசில் வந்து ப்ராப்பராக கான்ட்ராக்ஷன் பண்ணுறதுனால டீப் மசில் ஃபைபரை வந்து ஹிட் பண்ண முடியும் அதுதான் ரொம்பவே நல்ல விஷயம்னு சொல்கிறாரு வெயிட் வந்து ஒரு டூல் தான் நம்ம மசிலை வந்து செதுக்கிறதுக்கு இன்னொரு குட் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஆணியை செவத்தில் பஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம கிட்டே சுற்றியில் கொடுத்தா நம்ம அந்த ஆனிமலை கான்சென்ட்ரேட் பண்ணுவோமா இல்லை நம்ம வச்சுருக்க சுற்றி மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுவோமா கண்டிப்பாக அந்த ஆனிமலை தான் கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்லோவாக வந்து ஹிட் பண்ணுவோம் அதாவது செவத்தில் வந்து பஞ்ச் பண்ணுவோம் ஸோ அந்த ஆணி தான் நம்மளுடைய மசில் எப்போவுமே நம்ம அந்த ஆணி மேலே தான் கான்சன்ட்ரேட் பண்ணோம் நம்ம யூஸ் பண்ணுற டூல் அதாவது வெயிட்ஸ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது ஸோ இதை தான் கை கிரீன் வந்து இங்கே ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காரு வெயிட் வந்து ஜஸ்ட் ஒரு டூல் தான் நம்ம வந்து மசிலை வச்சு தான் நம்ம வந்து வெயிட்டில் லிஃப்ட் பண்ணும் ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வெயிட்டை வந்து ப்ராப்பராக சூஸ் பண்ணணுன்னு காய்கிரீன் வந்து இங்கே சொல்கிறாரு இவருடைய நாலாவது ப்ரின்ஸிபல் என்ன இருக்குன்னா ரெப்பிடேஷன் அதாவது நம்ம வெயிட்டை லிஃப்ட் பண்ணுறப்ப கவுண்ட் பண்ணுவோம்ல ஒன் டூ த்ரீ ஃபோர்னு ஸோ அந்த ரெப்பிடேஷனை தான் சொல்கிறாரு கைகிரீன் வந்து எப்போவுமே இருபது ரெப்பிடேஷனுக்கு மேலே தான் பண்ணுவார் எப்போவாவது தான் அவர் வந்து பத்து ரெப்பிடேஷன் கீழே பண்ணுவார் அவர் ரொம்பவே ஹை ரெப்பிடேஷனில் தான் ஒர்க் அவுட் பண்ணுவார் அகெயின் கைகிரீன் வந்து இங்கே என்ன சொல்கிறாருன்னா நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு ஃபீல் பண்ணுறனோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன் நான் வந்து எவ்வளவு கவுண்ட் பண்ணுன்றதை நான் என்னவே மாட்டேன் எப்போவுமே நான் எவ்வளவு ரெப்பிடேஷன் பண்ணுன்ற டிசிஷன் வந்து யார் எடுக்கணும்னா என்னுடைய மசில் தான் எடுக்கணும் ஸோ என்னுடைய மசில் கிட்டே நான் அதை ஒப்படைச்சிருவேன் என்னுடைய மனசாட்சி கிட்ட இல்லை உங்களுடைய மசில் வந்து ரொம்பவே டேலண்டட் உங்களுடைய மனசாட்சியை விட அப்படின்னு வந்து காய்கறின்னு சொல்கிறாரு ரொம்பவே கல் நெஞ்சக்காரர்ன்னு சொல்லலாம் ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்களுடைய மைண்டை விட அதாவது உங்கள் மனசாட்சியை விட உங்களுடைய மசில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கானது ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க உங்கள் மசில் கிட்ட விட் விட்டுடுங்க ஸோ அது வந்து ரெப்பூடேஷனை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோம் ஸோ காய்கறின்னு அத்தைங்க சொல்கிறாரு ரொம்பவே ஹை ரெப்பிடேஷன் தான் பண்ணுவார் ஸோ அவருடைய அஞ்சாவது பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ஷன் கான்ட்ராக்ஷனாக நம்ம மசில் வந்து ரொம்பவே கசக்கி அதை தான் கான்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க கை கிரீன் வந்து எப்போல்லாம் மிஷினில் ரோவ் பண்ணுறாரோ அப்போ வந்து அவர் இந்த கான்ட்ராக்ஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுப்பார் ஏன்னா மிஷின் யூஸ் பண்ணுறதுனால அவரால் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ண முடியும் அதனாலேயே அவர் மிஷின் ரோவிங் வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பெட்டரான கான்ட்ராக்ஷன் கிடைக்கும் பார்புல் ரோவ் பண்ணுறதுனால அந்தளவுக்கு பெருசாக கான்ட்ராக்ஷன் கிடைக்காதுன்னு அவர் அவரு அது உண்மை தான் ஏன்னா நம்ம மிஷினில் ரோவிங் பண்ணுறப்போ ஈவன் ஸ்மித் மிஷினில் ரோவ் பண்ணால் கூட நம்மளால் அதிகமாக கான்ட்ராக்ஷன் பண்ண முடியும் இப்படி அவர் கான்ட்ராக்ஷன் பண்ணுறதுனால இன்னர் லாட்ஸ் அதுக்கப்புறம் மிடில் ட்ராப்ஸை வந்து அதிகமாக ஹிட் பண்ண முடியும் அந்த ரெண்டு மசிலையும் பர்ஃபெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு அவர் வந்து அதிகமாக மிஷின் ரோவிங் தான் யூஸ் பண்ணுறாரு ஸோ மிஷின் யூஸ் பண்ணுறதுனால அதிகமாக கான்ட்ராக்ஷன் பண்ண முடியும்னு கை கிரீன் நீங்கள் சொல்கிறாரு இது உண்மையும் கூட ஸோ இவருடைய ஆறாவது பிரின்சிபல் என்ன இருக்குன்னா ஸ்ட்ரெச் பண்ணுறது அதாவது கை கிரீன் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப அதிகமாக ஸ்ட்ரெச் பண்ணனு சொல்லியிருக்காரு சில ஒர்க் அவுட்டில் நம்ம அதிகப்படியான ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி தான் ஆகணும் உதாரணத்துக்கு ஒன் ஆம் ரோவிங் ஸோ கை வந்து அவருடைய ஒர்க் அவுட் ரோட்டிங்கில் ஒன் ஆம் ரோ பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு அதாவது ஒன் ஆம் டபுள் ரோ ஸோ இந்த ஒர்க் அவுட் வந்து அவருடைய ட்ரிபிசியர்ஸ் அதுக்கப்புறம் அவருடைய பேக் டெல்டாய்ட் அதாவது ரேர் டெல்டாய்டுன்னு சொல்லுவாங்க இதை வந்து அதிகமாக ஹிட் பண்ண முடியும் நிறைய பாடி பில்டர்ஸ் வந்து ஹெவி ஹெவி வெயிட்டில் வந்து டபுள் ரோவிங் பண்ணுவாங்க அவங்க எல்லாருமே ஸ்ட்ரெச் அதுக்கப்புறம் கான்ட்ராக்ஷன் வந்து பண்ணுறதில்லை ஜஸ்ட் வந்து வெயிட்டை லிஃப்ட் பண்ணிட்டு கீழே இறக்குறாங்க கை கிரீன் வந்து ஃபுல் ஸ்ட்ரெச் ஃபுல் கான்ட்ராக்ஷன் பண்ணுவார் ஒவ்வொரு ரெப்பிட்டேஷன்லேயும் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு அந்த வீடியோஸ்லாம் நான் ஆட் பண்ணுறேங்க நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக ப்ராப்பராக பண்ணுறாருன்றத முக்கியமாக ஒன் ஆம் ரோவிங் பண்ணுறப்ப அவர் ஐம்பத்தஞ்சு கிலோவுக்கு மேலே அவர் வெயிட்டை யூஸ் பண்ணதே இல்லை பட் ரொம்பவே ஸ்ட்ராங் அவர் பட் நிறைய பாடி பில்டர்ஸ் வந்து தொண்ணூறு கிலோவில் வந்து ஒன் ஹார் ரோவிங் பண்ணுவாங்க ஈவன் நம்ம லோக்கல் ஜிம்லேயே நிறைய பேர் வந்து நாற்பது கிலோலாம் ஒன் ஆம் ரோவிங் பண்ணுவாங்க எந்த ஒரு ப்ராப்பர் ஃபார்முமே இருக்காது ஜஸ்ட்டு வெயிட்டை லிஃப்ட் பண்ணிட்டு கீழே இருக்குவாங்க பட் ஒன் ஆம் ரோவிங்கிறது வந்து வெயிட்டை முழுமையாக மேலே தூக்கிட்டு திட்டு ஸ்லோவாக ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி கீழே இறக்கணும் ஸோ அதுதான் வந்து ஒன்றாம் ரோவிங் பர்ஃபெக்ட் ஃபார்ம் அந்த மாதிரி பர்ஃபெக்ட் ஃபார்ம் தான் கை யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருனா லீஹேனி ஒர்க் அவுட் பண்ணுற விதம் வந்து கைகிருமி பார்த்துருக்காரு அவருடைய சின்ன வயசில் ஸோ லீஹேனிய வந்து முப்பத்திரெண்டிலேருந்து முப்பத்தி ஏழு கிலோ வரைக்கும் தம்முள் யூஸ் பண்ணி தான் அவர் வந்து ஒன்றாம் பிரவிங் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு லீஹேனி யார்னா எயிட் டைம் மிஸ்டர் ஒலிம்பியா வினர் அவருடைய பேக் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு பேக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஹியூஜான பேக் வச்சுருப்பாரு அவரே வந்து முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ஏழு கேஜி தான் யூஸ் பண்ணி ஒன்றாம் ரோவிங் பண்ணுறாருனா அப்போ வந்து ப்ராப்பரான கான்ட்ராக்ஷன் ப்ராப்பரான ஃபார்மில் பண்ணால் நம்மளாலே அவ்வளோ வெயிட்லாம் யூஸ் பண்ண முடியாது காஷ் ஸோ ஸ்ட்ரெச் அந்த கான்ட்ராக்ஷன் தான் ரொம்பவே முக்கியம் கை வந்திங்க எடுத்து சொல்கிறாரு இவருடைய ஏழாவது பிரின்சிபல் என்ன இருக்குன்னா மைண்ட் அண்ட் மசில் கனெக்ஷன் ஸோ நம்மளுடைய முதுகு பகுதியை நம்மளால் பார்க்க முடியாது கரெக்டாக ஸோ இதனால் நம்மளால் ப்ராப்பராக வந்து நம்மளுடைய பேக்கை வந்து ஹிட் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நம்மளுடைய மைண்ட் அண்ட் மசில் கனெக்ஷன் வந்து ரொம்பவே முக்கியம் கிரீன் வந்து மைண்ட் அண்ட் மசில் கனெக்ஷன் வந்து ரொம்பவே முக்கியமான ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாரு ரொம்பவே முக்கியமான விஷயம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு காய் இங்கே சொல்கிறாரு ஒவ்வொரு ஒர்க் அவுட் செட்ஸ்க்கு நடுவில் போஸிங் பண்ணணும் ஸோ இப்படி போஸிங் பண்ணுறதுனால உங்கள் மசிலை வந்து முழுமையாக உங்களால் உணர முடியும் ஸோ இதனால் நம்மளால் மைண்ட் அண்ட் மசில் கனெக்ஷன் வந்து ரொம்பவே பெட்டராகவே பண்ணலாம் அந்த ஒர்க் அவுட் முடிகிற வரைக்கும் அப்படின்னு காய் இங்கே சொல்கிறாரு இவருடைய எட்டாவது பிரின்சிபல் என்னன்னா ஐசோடென்ஷன் அதாவது சேம் தான் போசிங் பண்ணோம் பிட்வீன் செட்ஸ் பட் வந்து ரொம்ப நேரம் கான்ட்ராக்ஷன் பண்ணோம் அதாவது அதே போஸிங்கில் அதே கான்ட்ராக்ஷனில் டென்ஷன் கொடுக்கணும் அந்த மசிலுக்கு ஸோ ஒரு செட்டு உடனே நம்ம கை வந்து பேக் மசிலை போஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒவ்வொரு செட்டுக்கும் நடுவில் பண்ணுறதுனால அதிகப்படியான டென்ஷன் அவருடைய மசில் ஃபைபருக்கு கொடுக்கப்படுது ஸோ இப்படி கொடுக்கறதுனால நம்மளால் அடுத்த செட்டில் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறப்ப நம்மளால் ஹிட் பண்ண முடியாத மசில் ஃபைபரெல்லாம் அடுத்த செட்டில் வந்து நம்மளால் ஹிட் பண்ண முடியும் ஸோ டீப் மசில் ஃபைபர் கான்ட்ராக்ஷன் கிடைக்கிதுன்னு வந்து காய்கறியை சொல்கிறாரு இதுதான் தான் ஐசோடென்ஷன் அதாவது என் பிட்வீன் செட்டில் வந்து பேக் போசிங் பண்ணிவிட்டு அதே போஸிங்கில் கொஞ்சம் நேரம் அப்படியே ஹோல்ட் பண்ணி நல்லா டைட்டாக க்ரிப்பாக நிற்கிறது தான் ஐசோடென்ஷன் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி கான்ட்ராக்ஷன் பண்ணுறதுனால ஸோ நம்மளுடைய பேக்கை வந்து ரொம்பவே அழகாகவே செதுக்க முடியும்னு காய்கறி இங்கே பிலீவ் பண்ணுறாரு ஸோ ஒவ்வொரு பாடி பில்லருக்கும் இது ரொம்பவே முக்கியமான விஷயம் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறது அதை வந்து ஜஸ்ட் வந்து நம்ம ஆடியன்ஸ் முன்னாடி போஸ்ட் பண்ணுறது இல்லை போஸிங்னா போஸிங்றது வந்து நம்ம பாடி பில்டிங் ரொட்டீனில் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணி தான் இருக்கணும் கண்டிப்பாக அது இருக்கணும் ஸோ இப்படி ஒவ்வொரு செட்ஸுக்கு நடுவிலையும் இந்த ஐசோடென்ஷன் டெக்னிக்கை பண்ணுறதுனால நம்மளுடைய கை கிரினுடைய இன்னர்லாட்ஸ் ரோம்பைட்ஸ் ரேர்டெல்ஸ் மசில் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ண முடியும்னு சொல்கிறாரு ஸோ அவருடைய பிட்வீன் செட்லேயும் அவர் வந்து போஸிங் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அவர் ஒர்க் அவுட் முடிஞ்ச அப்புறமும் அதாவது ஆஃப்டர் ஒர்க் அவுட்டாக அவர் வந்து போஸ்டிங் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் டென்ஷன் இவருடைய எட்டாவது பிரின்சிபல் இவருடைய லாஸ்ட் பிரின்சிபல் நைன்த் பிரின்ஸிபல் என்னென்னா கோஆப்ரேஷன் சொல்கிறாரு அதாவது சுத்த தமிழில் வந்து ஒருங்கிணைந்து இயங்குதல் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம கை ஸோ கை வந்து அவருடைய லாஸ்ட் ஒர்க்கவுட்டாக டெட் லிஃப்ட்டை வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்காரு கை வந்து டெட் லிஃப்ட் பண்ணுறப்ப ஜஸ்ட் வந்து வெயிட்டை லிஃப்ட் பண்ணிட்டு கீழே வைக்க மாட்டார் எல்லாரும் மாதிரியும் கை வந்து அகெயின் இதை சொல்கிறாரு அவர் டெட்லிஃப்ட் பண்ணுறப்ப ஒவ்வொரு ரெப்படேஷன்லையும் அவருடைய ஸ்பைனல் அரக்டர் லார்ட் ரேர் டெல்ஸ் எல்லா மசிலையும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாரு அப்படின்னா அவர் ஒவ்வொரு ரெபுடேஷன்லையும் அவருடைய எல்லா மசில் ஃபைபரையும் அதாவது எல்லா மசில்ஸையும் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி கான்ட்ராக்ஷன் பண்ணி ஒவ்வொரு ரெப்படேஷனையும் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு ஸோ இப்படி பண்ணுறதுனால அவரால் எல்லா மசிலையும் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும் அவருடைய பேக் மசில் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அதுதான் டெட்லிஃப்ட் வந்து ஜஸ்ட்டு வந்து வெயிட்டில் லிஃப்ட் பண்ணுறது இறக்குறதில்லை காய்ஸ் ஸோ ஒவ்வொரு ரெப்பூட்டேஷன்லையும் உங்களுடைய எல்லா மசிலையும் வந்து ஹிட் பண்ணணும் ஸோ அதுதான் ப்ராப்பரான டெட் லிஃப்ட் கை கிரீன் அவருடைய லாஸ்ட் ஒர்க்கோட்டாக டெட் லிஃப்ட்டை விற்க தான் அவர் விரும்புகிறாரு ஸோ இதுதான் காய்ஸ் நம்ம கை கிரீனியோட நயன் ப்ரின்ஸிபல்ஸ் அதாவது டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து இந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி தான் அவருடைய பேக்கை வந்து டெவலப் பண்ணியிருப்பார் டூ தௌசண்ட் தேர்ட்டின்லேயும் அவர் ரொம்பவே நல்லா இருப்பார் பட் வந்து பீல் ஹீத்தை வந்து பீட் பண்ண முடியாது ஏன்னா பீல் ஹீத் வந்து ஒரு கம்ப்ளீட் பாடி பில்டர் கை கிரீன் பேக் என்ன தான் சூப்பராக இருந்தாலும் அவருடைய வீக் பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நிறையவே இருக்குது பட் ஸோ பீலியத்துக்கு வந்து வீக் பாயிண்ட்ஸ் வந்து அப்படி பெருசாக இல்லை ஸோ இந்த நயன் பிரின்சிபலில் உங்களுக்கு எந்த பிரின்சிபல் பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் காய்ஸ் எஸ் ஸோ பாடி பிள்ளை இன்ஃபர்மேஷன் பற்றி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியும் காய்ஸ் தேங்க்ஸ்